சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ இருக்கிற காலத்தில் இந்த பசங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டிவி பார்க்குறது, இந்த ஃபோனு, இப்போ தான் இந்த ஃபோன் வந்திருக்கே, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்படியே காலத்தை பேத்துதுக்கப்பா, அதுகளை கட்டுப்படுத்துறது எப்படின்னு பெரியவங்களுக்கு தெரியலை. அவங்க பெற்றோர்கள் நினச்சா முடியும்ப்பா, அவங்க கையிலேருந்து ஃபோனை பறிச்சிடலாம், டிவி பார்க்குற டைமை குறைச்சிடலாம். இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. எப்படின்னா, நம்ம ஒரு டயத்தை ஒதுக்கிக்கிறணும். ஒதுக்கிட்டு அவங்களோட முதல் நம்ம பெரியவங்க பேசணும், நல்லது கெட்டதெல்லாம் பேசணும். இப்படி இப்படியெல்லாம் இப்படி இருக்குப்பா, இப்படி இருக்குப்பா, இதெல்லாம் பார்த்தா அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும்னு நம்ம பெரியவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு யோசனையை வந்து குழந்தைகளுக்கு அன்பாக சொல்லணும். அன்பாக சொன்னால் அதுங்க புரிஞ்சுக்கிறோங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நீ சுத்தமாக நீ டிவியே பார்க்கக்கூடாது, நான் டிவியை கழட்டி வச்சுருவேன், ஃபோனே தரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு டயம் ஒதுக்கணும். ஒதுக்கி நீ இந்த டயத்தில் இந்த டிவி பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு ஒதுக்கி, அந்த சின்ன பசங்க இந்த கார்ட்டூன் பார்க்குறதோ ஒரு கண்டதையும் பார்க்குறதோ இப்படியெல்லாம் விட்டுட்டு, கொஞ்சம் நல்ல விஷயங்கள், சயின்ஸ் சம்மந்தமானதெல்லாம் சொல்லித்தராங்க, நல்ல ஒரு சினிமாலாம் போடுறாங்க, இப்படி இதுகளெல்லாம் அதுகளை பார்க்க சொல்லலாம். அது குறிப்பிட்ட டைம் தான், இந்த டயத்தில் நீ பார்க்கலான்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆகிக்கிறோம். சரி, நம்மளும் டிவி பார்க்கலாம், வீட்டில் ரொம்ப கண்டிக்கலை அப்படின்னு ஒரு திருப்தி ஆகி அந்த டயத்துக்கு வந்து உட்காந்து கரெக்டாக பார்த்துட்டு அவங்களுக்கு திருப்தி அடைஞ்சு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் ஃபோன்லேயும், ஏதாவது ஒரு இப்போ ஸ்மார்ட் ஃபோன்லாம் அது இது இருக்குல்ல, ஒரு நல்ல விஷயங்களை அதை காட்டிட்டு இப்படி இப்படிப்பா, இதுக்கு மேலே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அதோடு விட்டுறக்கூடாது. பெரியவங்க பெற்றோர்களும் அந்த பசங்க முன்னால் பொழுது அன்னைக்கும் டிவியை பார்த்துக்கிட்டு அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு இப்படியே இருந்தால் அப்போ அவங்களுக்கு அந்த ஆர்வம் தான் வரும், அப்பா அம்மாவை பார்த்து அவங்களுக்கு அந்த பழக்கம் வரும். அதனால் பெரியவங்களே அதை நம்ம குறைச்சிக்கிறணும்ப்பா. குறைச்சிக்கிட்டு பிள்ளைகளை இப்படி எல்லாம் நம்ம பழக்கம் பண்ணி கொடுத்தா அதுகளுக்கு இந்த படிப்பு சம்மந்தமாக இருக்கிறதெல்லாம் டிவியில் பார்க்க வைக்கலாம், ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பார்க்க வைக்கலாம். இப்படியெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களும் பிடிபட்டு அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பேச்சே அவங்க கேட்பாங்க, அவங்களாம் குறிப்பிட்ட நேரம் ஃபோனை பார்த்துட்டு இந்தாங்க போதும் எனக்கு, இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. டிவியவும் அந்த கரெக்ட் நம்ம டைம் குறித்து கொடுத்துட்டோம்னா கரெக்டாக அந்த டயத்தில் உட்காருவாங்க, பார்ப்பாங்க, அது அந்த இது முடிஞ்சோன்னா எழுந்திரிச்சு போயிடுவாங்கப்பா. இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம குழந்தைகளை கொஞ்சம் கோளாறாதாப்பா வளர்க்கணும். ஏன்னா கண் பிரச்சனை வருதுங்கிறாங்க, ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வெடிச்சுருதுங்கிறாங்க, என்னென்னமோ பிரச்சனையெல்லாம் வருது. அதனால் இப்படிலாம் செஞ்சு நம்ம குழந்தைகளை நம்ம கோளாறாக இப்படியாப்பட்ட உலகத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு வர்றது நம்ம பெற்றோர்களோட கடமைப்பா. இது மாதிரி நான் பாட்டி சொல்கிற மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை கொண்டு வந்துருங்க, பிள்ளைகளை நல்லபடியாங்க. பிள்ளைய கையில் வந்து ஃபோனை பறிக்கிறதுக்கான வழி இதுதான்ப்பா நான் சொல்லித்தரது. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.